யாருமா? யாரும் அது யார வாங்கன்னு கூப்பிடுற? அவரு அவருப்பா, எங்க ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. வயசு 60 இருக்கும். 60? 60? நாங்க ராம மாமான்னு கூப்பிடுவோம். வாங்க, அப்படி உட்காரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பெரியவரே. என்ன என்ன போய் பெரியவரேன்னு சொல்லிக்கிட்டு, நான் உங்களை விட 1 தான் குறைஞ்சவனா இருப்பேன். 1 தானே, அதனால இளமை திரும்பிடுமா என்ன? அதான் திரும்புமா? ரெண்டு மீனா, எனக்கு ஒரு டீ வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டியாடி? அப்பா அவரே எல்லா பெண்களையும் டீ போட்டு தான் கூப்பிடுவாரு, எல்லா ஆண்களையும் டா ஆ போட்டு தான் கூப்பிடுவாரு. ஆனா மனத்துல கலங்கமே இல்ல. தங்கமானவர், தங்கமா தங்கம். சுருக்கமா சொன்னா, ஃபேக்டரியில வேலை செய்யற பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் நான் தான் காவல். ஏன்னா அங்க வாட்ட சாட்டமா நிறைய ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்க பொம்பளைகளை பார்த்து கண் அடிக்கிறது, கைய முடிக்கிறது. ஆமா ஆமா, காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. அதோடு விட்டானுங்களா, பொம்பளை பசங்க கொஞ்சம் அசந்தா போதும் கட்டி பிடிச்சிடுவானுங்க, கண்ணட்டு தடுக்குவாங்க, அவங்க தூரம் போயிடுவாங்க. இதெல்லாம் கண்டிக்காம இருக்க கூடாதுங்க. விட்டு போனா ஏங்க, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது, தனி கட்ட. உங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க, இங்கேயோ படுத்துக்கிறேன் காவலுக்கு தோணையா? ஐயோ வேணாங்க அப்பா, நம்மளால இருக்குப்பா இவருக்கு கஷ்டம். அவரே தானம்மா படுத்துக்கிறேங்கிறாரு, பாவம் படுத்துக்கிட்டுமே. அப்பாவே சொல்றாரு, நீ ஏண்டு அடம் பிடிக்கிற ராத்திரி இங்கேயே வந்து? வேண்டாங்க, குடும்பம்னா 1000 இருக்கும், நீங்க எதுக்கு நடுவில்? அப்ப பெரியவர ஃபேக்டரிக்கு நேரம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு கூப்பிட்டு படப்பட்டுமா? சரிங்க கூட்டிட்டு பா. தானே கண்ணா தெரிய போகுது, ரெண்டு சட்டை டோப்பா கண்ணாடி லேண்டு. அந்த பக்கம் திரும்ப, ஆண்ட மாத்திரம்ல திரும்ப மாட்டேன். அட ஐயோ, எதுக்கு கதவை மூடு? சொல்லட்டுமா பாடட்டுமா? நான் சகல கலா வல்லவர், ஆயம் புலி மட்டுக்காலே. ஐயோ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. என் உடம்புல ரோஷம் அதிகமா போச்சு, அதான் டக்கி கமுறேன். நான் கட்டுவேன். அம்மாய பொத்துவேன். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நாட்டு தெரிகிறேன், என்னமா புரியல புரியல.